நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். டயட் பேன் ப்ரோ, எங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. த ஃபர்ஸ்ட் டேவே 100 கோடி வந்திருக்கணும் கலெக்ஷன். அந்த மாதிரி பண்ணணும், வேற லெவல் பண்ணணும். இது நோ கருத்து. அதெல்லாம் ஒரு போங்கடா வேணாடா, போங்கடா வேணாடா, மூட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, ஒன் டைம் வாட்ச். பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. கொடுத்த ஹைப் ஓவரு. சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீன்லலாம் அவர் அழுகுறது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பாசிட்டிவ் நெகட்டிவு பெருசாவோட சொல்கிற மாதிரி இல்லை, லைட்டாக புரியாத மாதிரி இருந்துச்சு. ஒரு சில சீன் அவங்களாம் ஏன் வந்தாங்க, இவங்களாம் ஏன் போனாங்கன்னே புரியல. அதான் வேறு எதாவது பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பாசிட்டிவாக ஏதோ ஒன்று குறையிற மாதிரியே இருந்துச்சு. செல்வராகவன் படத்தில் ஏதோ ஒன்று குறையிற மாதிரியே இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. செல்வராகவன், சூர்யா இவங்க எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க ப்ரோ. நல்லதாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். சூர்யா ஆக்ட் பண்ணியிருக்காரு, செல்வராகவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கரெக்ட் தான் ப்ரோ. ஃபேன் ப்ரோ, நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். டயட் ஃபேன் ப்ரோ. ஆக்சுவலி ரெண்டாவது வாட்டி பார்க்குறேன். ஆமாம் ப்ரோ, நேசமணி அவர்னாலையும் இந்த பிரச்சனை. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு, சூப்பர். ஜோடி பார்க்கலாம். படம் மாஸ்டர். கமெண்ட்ஸ் பரவாயில்ல ப்ரோ, ஒரு தடவை பார்க்கலாம். மியூசிக் சூப்பராக இருக்குது, பட் படம் வந்துட்டு எல்லா படம் மாதிரி தான். அவ்வளோதான், ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். படம் சூப்பர், படம் சூப்பர். எல்லா படத்தோட இந்த படம் நல்லா பண்ணியிருக்காரு. வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் ஃபைன். இதெல்லாம் எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுலாம் எதுவும் இல்லை, எதுவும் ஓரளவுக்கு ஓகே பார்க்குற மாதிரி. ஆ, இப்போ பரவாயில்ல, செல்வராகவன் படம் மாதிரி இருக்குது, பரவாயில்ல. ஒன்ஸ் ஒன்ஸ் பார்க்கலாம். யுவன் பிஜிஎம் நல்லா இருக்குது, சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்குது. ஆ, ஒன்ஸ் வாட்சபிள் தான். செல்வராகவன் சார்க்காக கண்டிப்பாக பார்க்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ்னா, பாசிட்டிவ் வந்து சூர்யாவோட ஆக்டிங் தான். நெகட்டிவ் வந்துட்டு எப்படி சொல்கிறது, வந்துட்டு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. கடை ஆரம்பித்தது என்னவோ ஒரு மாதிரி, ஆனால் முடிக்கிறது வேறு மாதிரி இருக்குது. அவ்வளோதான், பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். படம் சூர்யா ஆக்டிங் நல்லாயிருக்கு. செல்வராகவனோட ரேஞ்சு ரொம்ப 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 கம்மியாக இருக்குங்க. அவரோட ஆஸ் யூஷுவல் படம் கிடையாது. அவரோட சீன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் வேறு ரேஞ்சுக்கு இருக்கும். தமிழ் சினிமா பார்க்காத மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். இதை ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் சூப்பராக இல்லை. சூர்யா ஆக்ட் பண்ணியிருக்காரு. நார்மலான ஒரு அரசியல் படம் தான். வேறு எதாவது செல்வரன் ட்ரை பண்ணலாம், வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். அவரோட ரேஞ்சுக்கு இது இல்லை, அவ்வளோதான். சூர்யாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. சூர்யா சார் எல்லாருமே ஆக்டிங் பிச்சு உதறிருக்காங்க. இல்லை அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை, பட் சூர்யா ஆக்டிங், சாய்பல்லி ஆக்டிங், எல்லாரும் ஆக்டிங்காக வேணால் பார்க்கலாம். செல்வோட கேமரா அண்ட் லைட்டிங் ஒர்க்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. லைக் அவ்வளோ ஒரு சூப்பர் ஷேட்ஸ் இருக்குது எல்லாருக்கும். யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் சூப்பராக இருக்குது. ஆஸ் யூஷுவல் சூர்யா ஆக்டிங். இது ஒன்று தான் பாசிட்டிவ், மற்றபடி படம் இட்ஸ் நாட் ஸோ குட். பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கிடையாது, கட்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, அடுத்தது நடக்க போகுது, அதான் விஷயம். இல்லை, இது செல்வராகவன் படம் சூர்யா படம் இல்லை, அப்படி தெரில. எப்படின்னா கட்சியை பற்றி பேசினால இல்லை, இப்போது எலெக்ஷன் அந்த மாதிரின்றனால நம்ம கட்சியாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. செல்வராகவனோ சூர்யாவோ பார்க்க தனித்தனியாக பேச முடியாது. செல்வா படமும் கிடையாது, சூர்யா படமும் கிடையாது. நார்மலாக டேரக்டரை எடுத்துடலாம், இது அந்தளவுக்கு தான் இருக்குது. ஆ, உழைச்சிருக்காங்க நல்லா. நம்மளுக்கு எனக்கு தேவையானது ஒரு செல்வா படம். செல்வா படம் இல்லை, செல்வா படம் கிடைக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் நெகட்டிவ்னால் டோட்டலாக வேறு சீலாக இருக்குது. செல்வாவோட கேமரா ஒர்க்கு, அந்த ஃபீல், மியூசிக் பெருசாக எதுவுமே இல்லை. மற்றபடி ஒரு நார்மலாக ஒரு எப்போவுமே எடுக்கிற மாதிரி ஒரு அரசியல் படமாக இருக்குது, அதை அவாய்ட் பண்ணிடலாம். சூர்யா ஃபேன்னா வேறு லெவல் படம்னா டோன்ட் மிஸ் வித் எஞ்சிகே. சரியான மியூசிக்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, கதை வேறு லெவலில் இருந்துச்சு. செகண்ட் பார்ட் வந்தால் வேறு லெவல் ஹிட்டு. சரியான படம்னா எல்லோரும் த ஃபஸ்ட் டேவே 100 கோடி வந்துருக்கணும் கலெக்ஷன். அந்த மாதிரி படணும், வேறு லெவல் படணும். இது சோசியல் ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து சோசியல் ஆக்டிவிஸ்டாகவே இருந்தால் வேலைக்காகாது. பொலிட்டிக்கலில் இறங்கணும், பொலிட்டிக்கல் மூலிமா. அது செல்வராகவனோட ஸ்டைலே வேறு. எவ்வளோ அரசியல் படம் பொலிட்டிக்கல் ரிலேட்டடில் வருது. இந்த மாதிரி தியேட்டரில் சில இடத்துல அப்படியே கம்முன்னு இருக்காங்க. அது எதுக்கு கம்முன்னு இருக்காங்கன்னு தெரியுது நமக்கு. நல்லாயிருக்கு படம், சூப்பராக இருக்குது. சாய் பல்லவியெல்லாம் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. காலங்காத்தால் ஃபஸ்ட் டேலாம் வந்தோம். ஃபஸ்ட் ஹாஃப் 1.5 மணி நேரம் போச்சுன்னா செகண்ட் ஹாஃப் ஒரு மணி நேரம் வச்சிடும். அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு என்ன படம்னு எனக்கு புரியலண்ணா. கேட்டால் ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்கன்றாங்க. இது ப்ரே ஃபார் நேசம் பண்ணின்னு ஒரு 10 மீம் போட்டு வீட்லேயே இருக்கலாம்ண்ணா, அவ்வளோதானா. ஒர்த் இல்லை. செல்வராகவன் நல்ல படம்லாம் நினச்சி காலங்காத்தால வந்தோம். அதுவும் எங்க இருந்தோ நேசமணி ஒரு காரணம் தான். ஆனா ஒரு போங்கடா வேணாடா, மூட் அவுட் ஆயிடுச்சு. படம் நல்லா இருக்குங்க, எல்லாரும் போய் பாருங்க. என்னடா, நீங்க போய் படத்தை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா போங்க, அவ்வளவுதான். பாருங்கண்ணா, வெயில் குளித்து நான் வீடு கிளம்பணும்னா இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்திருக்கலாம், அவ்வளோதான் ப்ரோ. படம் வந்து வேறு லெவலு. சொல்லணும் அப்படின்னா ஒரு பியூர் அரசியல். அரசியல்னால் எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் நமக்கு வந்துட்டு இந்த நாட்டு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் மெசேஜ் தோணுது பார்த்தீங்களா. அதோட ஒரு ஃபுல் ஃபியூவை என்ன சொல்கிறது, என்னோடய இது வந்து ஆதங்கத்தை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு பியூர் சிட்டிசனாக என்னென்னா, நம்ம வந்து ஒரு டிராஃபிக்லேருந்து ஒரு சின்ன குப்பை போடுற விஷயங்கள்லேருந்து நம்ம அந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு மட்டும் நம்ம மனசால் நினச்சிட்றோம்.
நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், அதிகபட்சம் ஒரு நாலு கமாண்டு கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு கமாண்டு மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறோம், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இறங்கி வேலை செய்கிறது யாருமே கிடையாது, இறங்கி யாருமே நம்ம வேலை செய்யலை. அந்த இறங்கி வேலை செய்யணும், அது இறங்கி ஒருத்தன் வேலை செய்கிறானா, அவன் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அவன் ஹேண்டில் பண்ணுற விஷயங்களை வந்து ரொம்ப 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 அருமையாக சொல்லியிருக்காரு. சான்ஸே கிடையாது. எனக்கு எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்குது அந்த படத்தை பார்க்கும்போது. செல்வராகவன் சாரும் சரி, சூர்யா சொல்லவே வேணாம். ஆக்சுவலாக என்னென்னா, நிறைய சோஷியல் அவேர்னஸ் கொடுக்குறதுல வந்து அண்ணன் அடிச்சுக்க முடியாது. பட் இந்த படம் எடுத்து பண்ணதுக்கு வந்து அண்ணனுக்கும் சரி, அவங்களுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும் கண்டிப்பாக. இந்த மாதிரி ஒரு நல்ல படங்கள் பட் மக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பு படம். பட் அது மட்டும் இல்லாமல் இந்த எடுத்த நோக்கம் வந்து நிறைவேறணும். பட் வந்து பீப்புள் என்னென்னா, நிறைய சோஷியல் அவேர்னஸை பார்க்குறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிராஃபிக் ரூல்ஸு நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஒரு சிட்டிசனாக உபயோக பண்ணி போகிறது. சிம்பிளாக சொல்லுவார், அதில் ஒரு டைலாக் சொல்லுவார், டிராஃபிக்கில் வந்து நம்ம 2 நிமிஷம் நின்று போகிறதுக்கு நமக்கு வந்துட்டு இதாக இருக்குது, அவனை போகல கொத்தா பிடிச்சி 10 சவுக்கடி கொடுத்து அதுக்கடுத்து அவன் கால் நிற்கும் அப்படின்வாரு. அதெல்லாம் வந்து ரியல் ஃபேக்ட் தான். நானே பார்த்தேன், அன்எஜுகேட்டடை விட எஜுகேட்டட் பர்சன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பார்க்குறாங்க. நான் வந்து டிராஃபிக்கில் பார்க்கும் போது கூட எஜுகேட்டட் பர்சன்ஸ் நிறையா பேர் பாருங்கள், ஐடி பீப்புள்ஸ் பார்க்குறாங்க, நின்றுப்பாங்க, போலீஸ்காரங்க யாரும் இல்லையா சைடில் எடுத்துகிட்டு போகிறது. பட் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல அருமையான படம், இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நம்ம நிறைய வரவேற்பு கொடுக்கணும். தேங்க்யூ.